ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு செய்யறதை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இது இதை வந்து உலகத்தில் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. அதனால தான் உங்களை பிள்ளையாக்குறதுக்கு கணக்கு பண்ணி ரட்சிப்பு என்கிற பெயரில் உங்களை பிள்ளையாகிட்டார். இனி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை இந்த உலகத்தின் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. பரலோகம் உட்பட, பரலோகம் உட்பட, பிதாவாகிய தேவன் உட்பட. ஒரு பொருளை நீங்கள் ஒரு நபருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொருளை அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு லேண்டை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், இந்த லேண்டை நான் விலைக்கும் விற்கலாம், ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம், ஏன்னா அது ஏன் லேண்டு. இப்படித்தான் இயேசு பிதாவினிடத்தில் மகிமையை, கிருபையின் உபதேசம் என்றால் என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, உங்கள் பரிபூரணத்தில் நீங்கள் ஒன்றை பிதாவினிடத்தில் வாங்குவது அல்ல, அது பழைய ஏற்பாடு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் என்று சொன்னார், பழைய ஏற்பாட்டில் அந்த இரத்தம் பூசுதல் நியமம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த வாசற்படியில் நிலைக்காலில் இரத்தத்தை பூசுவாங்கலாம். அப்படின்னா உள்ளே இருக்கும்போது என்ன தைரியம்னா, இந்த வாசலை கடந்து பிசாசு என் வீட்டுக்குள்ளே வர முடியாது, ஏன்னா என் வாசலில் ரத்தம் இருக்குது. ஆமேன் சொல்லுங்கள். ஸோ வாசல் பவர்ஃபுல்லானது, எல்லாம் சொல்லுங்கள். அதனால் வாசலை தாண்டி உள்ளே வராது, பிசாசு உள்ளே வர முடியாது, சங்கரிக்கிறன்னு உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. இயேசு சொன்னார், நானே வாசல் அப்படின்னு. நான் தாண்டா வாசல், என்ன தாண்டி உன் வீட்டுக்குள்ள. ஆமே, என் வீட்டுக்குள் பிசாசு வர முடியாது. காரணம், இயேசுவே எங்கள் வீட்டின் வாசலாயிருக்கிற எங்கள் வாழ்க்கையின் கையை தட்டுங்க சார். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே ஆமே, அங்கே வாசலில் ரத்தம் இருந்தது, இங்க ரத்தமே வாசலா நிற்குது. ஆக உங்கள் வாழ்க்கையில் பிசாசு வந்துட்டான், ஜன்னல் வெளியேட்டு வெளியேற கூடாது. He cannot enter into your house. ஏனென்றால் இயேசுவே வாசலாயிருக்கிறார். ஸோ இப்ப பிதா இயேசுவை மகிமைப்படுத்தினார். எவ்வளவு மகிமைப்படுத்தினார்னா, தன்னுடைய எல்லாவற்றையும் குமாரனை கொடுத்தாராம். இந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, இதை லீகலாக உங்களுக்கு கொடுக்கறதுக்காக, எப்படி கொடுக்கறதுக்காக, லீகலாக உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்களை லீகலாக பிள்ளையாக்கிட்டார். இந்த பிள்ளையாக்கின ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது சிகரெட் குடிக்கிறதை விடுறதும், பொடி போடுறதை நிப்பாட்டுறதும், டிவி பார்க்குறதை நிப்பாட்டுறதும் இல்லை. ரட்சிப்பு என்பது லீகலா நாம் பிள்ளை ஆகிறது. ஆமேன் என்கிற ஒரு புதிய அர்த்தத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு இனிமே கேட்காதீங்க, ஏன்னா ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு வேற கோடு வேட நமக்குள்ள பதிச்சுட்டான் பிசாசு. இனிமே கேளுங்க, நீங்க என்னைக்கு பிள்ளையாடிங்க அப்படி கேளுங்க. நான் 1990 வருஷமே பிள்ளையாயிட்டு. நான் நீங்க எப்ப பிள்ளையாடிங்க? ஸோ பிள்ளை ஆகுதல் என்கிற அந்த லீகல் டாக்குமெண்ட், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அதுதான் ரட்சிப்பு. புரிஞ்சுக்காங்க. சின்ன வயசுலேருந்து ரட்சிப்புக்கு என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தான் ஐலோ, அந்த ரட்சிப்புன்னு சொல்லும்போது அந்த அர்த்தமே வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அக்கா பையன் என்ன சொல்லி கொடுத்துட்டேன், மாடை பற்றி தான் யானன்ட்டான். இன்றைக்கி உருப்பட்ட கதை பேசிகிட்டு இருக்கு, ஆனான் சொல்லி எங்கே பாரு, ஆனால் நீ மாடை யானன்னு சொன்னதுதான். யானன் சொல்லி கொடுத்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்து, அடுத்து எப்பெல்லாம் மாடு வருதோ, மாடை பா, யானை யானை யானை, யானை 999 அந்த மணியை கட்டி விட்டுருப்பாங்க. அப்படிதான் பிசாசு தப்பாக சொல்லி கொடுத்துட்டான். அதனால் எப்பெல்லாம் ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு படிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் பொடி போடுறது விடுறது, டிவி பார்க்குறது விடுறது, இதை ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் ஹேபிச்சுவல் கரெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கிற மாற்றங்கள். இது ரட்சிப்பு இல்லை, இதெல்லாம் பிள்ளையான பிறகு நடக்கிற இயல்பாக நடக்கிற விஷயங்கள்.
இதை மேஜர் பண்ணாது, மேஜர் ஆகாதீங்க. ரட்சிப்பு என்பது லீகலாக நீங்கள் அவருக்கு பிள்ளை ஆகிறது. ஏனென்றால் நீங்கள் பிள்ளை ஆனால்தான் அவருடைய எல்லா காரியங்களுக்கும் ஆசீர்வாதங்களையும் இலவசமாய் அனுபவிப்பதற்கு நீங்கள் சுதந்திர வாழியாய் மாறுகிறீர்கள். யாராவது என் பிள்ளைக்கு நான் ஒன்று செய்கிறதை தடுக்க முடியுமா? என் பிள்ளைக்கு நான் செய்கிறத தடுக்க முடியுமா? நான் ஒரு ஊழியக்காரன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் செய்கிறத தடுக்க முடியுமா? நன்றாக கவனிங்கள், யாராவது என் பிள்ளைக்கு நான் செய்கிறதை தடுக்க முடியுமா? என் தந்தை உட்பட அங்கே தான் பிதா நிற்கிறார். கை தட்டு கொண்டு அவருக்கு. அங்கே தான் பிதா கூட உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. இயேசு சொல்கிறார், என் பிள்ளைக்கு நான் செய்கிறத என் தகப் என் தந்தை கூட தடுக்க முடியாதயா? பிதா அப்படியே நிற்கிறாரு. ஏன்னா ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இது இதை வந்து உலகத்தில் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. அதனால தான் உங்களை பிள்ளையாக்குறதுக்கு கணக்கு பண்ணி ரட்சிப்பு என்கிற பெயரில் உங்களை பிள்ளையாகிட்டார். இனி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை இந்த உலகத்தின் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. பரலோகம் உட்பட, பரலோகம் உட்பட, பிதாவாகிய தேவன் உட்பட. தேவனுக்கு உங்களை தடுக்க வேண்டும் என்கிற ஆசைலாம் கிடையாது. தேவன் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தான் அவரே அனுப்புனாரு. சொந்த பிள்ளையவே அனுப்பி உங்களை பிள்ளையாக்குன காரணமே, நானே நினைச்சாலும் நீ ஆசீர்வதிக்கப்படுறக்க தடுக்க முடியாத மாதிரி ஒரு மேட்டர் அவனுக்கு சிலுவலை செய்கிறார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை.